வணக்கம். இன்றைய மரண மலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மலர். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன். உலகின் முதல் தற்கொலைப்படை தளபதி, சுதந்திர போராட்டத்தின் தியாகி மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களின் வீர வணக்க நாள் வருகிற June 9 கவுர்ணகிரியில் அனுசரிக்கப்பட உள்ளது. இதில் அனைத்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் சத்திரெட்டியார்பட்டி ஊர் மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா செந்தாங்குடி வட்டத்தில் நடைபெற்ற மலை மாரியம்மன் கோவில் குடமுழக்கு விழாவின் போது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் வைத்திருந்த பேனர்களை அடையாளம் தெரியாத சில திருட்டு சமூகத்தினர் கிழித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. பசுபதி பாண்டியன் ஆதரவு வக்கீலை கொல்ல திட்டம், துப்பாக்கியுடன் சிக்கிய நெல்லை வாலிபர் பரபரப்பு வாக்குமூலம். நெல்லையில் பசுபதி பாண்டியன் ஆதரவு வக்கீலை கொல்ல திட்டமிட்டதாக கேரளாவில் பிடிபட்ட நெல்லை வாலிபர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். நெல்லை அருகே உள்ள வடக்கு தாளையூத்து CSI சர்ச் தெருவைச் சேர்ந்த தர்மராஜ் மகன் பிரவீன்ராஜ் என்பவர் நேற்று முன்தினம் நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு அரசு பஸ்ஸில் சென்றார். கேரள எல்லையான களியக்காவிளை அருகே அமரவிடை சோதனை சாவடியில் போலீசார் பஸ்ஸில் சோதனை நடத்தினர். பஸ்ஸில் இருந்த பிரவீனிடம் கை துப்பாக்கியும் மற்றும் 6 தோட்டாக்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரை பாரசாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர் விசாரணை நடத்திய போலீசாரிடம் பசுபதி பாண்டியன் ஆதரவு வக்கீல் ஒருவரை தீர்த்து கட்ட பிரவீன்ராஜ் கேரளா சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கடந்த 2 முன்பு சென்னை அண்ணாசாலையில் வைத்து பசுபதி பாண்டியன் ஆதரவு வக்கீல் ஒருவரை கொல்ல திட்டமிட்டேன், ஆனால் போலீசார் என்னை பிடித்துவிட்டனர். தற்போது அவர் திருவனந்தபுரத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவரை தீர்த்து கட்டுவதற்காக துப்பாக்கியுடன் சென்று கொண்டிருந்தேன். காரில் சென்றால் போலீசார் பிடித்து விடுவார்கள் என்பதற்காக அரசு பஸ்ஸில் சென்றேன். துப்பாக்கியில் 6 தோட்டாக்கள் வைத்திருந்தேன். மேலும் 6 தோட்டாக்கள் பையில் வைத்திருந்தேன் என்று போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். மேலும் இவர் மீது நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் பல்வேறு கொலை வழக்குகளும் கொலை முயற்சி வழக்குகளும் சாதிய மோதல் வழக்குகளும் இருப்பது நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிங்கமுனரியில் ஸ்ரீ சேவகமூர்த்தி அய்யனார் கோவில் 10 திருவிழா கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று தேரோட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. இன்று தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு தேருக்கு தட்டை போடுதல், வடம் கொண்டு கட்டுதல் உரிமை காலங்காலமாக சிங்கமுனரி கூத்தாடியம்மன் கோவில் தெரு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு மட்டுமே காலங்காலமாக உரிமைகள் வழங்கப்பட்டு வருகிறது. நாளை 10 திருவிழா நிறைவாக பூப்பல்லாக்கு நடைபெற உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் விபத்துகள் அதிகமாக நடைபெற்று வருவதால் இந்த சூழலில் ஜாதி மதம் பாகுபாடின்றி மக்கள் இரத்த தானம் செய்யுமாறும் வருகின்ற June 9 உலகின் முதல் தற்கொலைப்படை தளபதி மாவீரன் சுந்தர்லிங்க தேவேந்திரனார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு June 10 அன்று மருதமலர் உறவுகள் சார்பாக நடத்தப்படும் இரத்த தான முகாமில் மனித நேயமுள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் முன்பதிவு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் June 8 அன்று தொடர்பு கொள்ளுமாறு திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இடம் மருதமலர் தோட்டம், KTC நகர், திருநெல்வேலி. தொடர்பு எண் 9600904141. மேலும் எண்ணிற்கு 9655506001 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன். வீடியோ ஒளிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.